நடிகர் என்பதையும் தாண்டி சிறந்த மனிதர் என அனைவராலும் பாராட்டப்படும் ஒரு நடிகர் தான் ராகவா லாரன்ஸ். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக மெரினாவில் மக்களுடன் 4 நாட்களாக இரவு பகலாக லாரன்ஸ் தொடர்ந்து இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து வந்தார். இந்த நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 1 வாரம் சிகிச்சை பெற வேண்டும் என்று டாக்டர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை மறுத்த லாரன்ஸ், போராட்ட களத்தில் நானும் இருக்க வேண்டும், அந்த மக்கள் முகங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும், பெண்களுக்காக கழிப்பறை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும், போராட்டத்திற்கு முழு வெற்றி கிடைத்த பிறகு வந்து 1 வாரம் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறி மருத்துவமனையிலிருந்து மீண்டும் மெரினாவுக்கு சென்றிருக்கிறார் வெள்ளை மனம் படைத்த உயர்ந்த மனிதர் ராகவா லாரன்ஸ். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.